ஜென்ரல் தமிழில் வந்து ஊவேசா, அவரோட தமிழ் பணியை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை, ஊவேசா அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தம தானபுரம் வெங்கட சுப்பையர் சுவாமிநாதன் அப்படிங்கிறதான் வந்து ஊவேசாவுக்கு ஃபுல் ஃபார்ம். இதில் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் தான் வந்து தமிழ் தாத்தா ஊவேசா. இவர் பிறந்த ஊர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர். இவரோட இயற்பெயர் வந்து என்னென்னா, வெங்கட ரத்தினம். இவருக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு என்னென்னு காரணம்னா, இவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இவருக்கு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சிருப்பார். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எழுதுல எழுதியிருப்பாங்கன்னா பண ஓலை, அதில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதும் போது வந்து அதில் வந்து ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு அப்படிங்கிற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. இந்த புள்ளி வைக்கிறது அது எதுவுமே வந்து அதில் வந்து இருக்காது. ஊவேசா என்ன செஞ்சார்னா, அந்த மாதிரி ஓலைச்சுவடிலாம் யார் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் அந்த ஓலைச்சுவடையெல்லாம் வாங்கி அதை பொறுமையாக வாசித்து தாளில் எழுதி புத்தகமாக வெளியிட்டார். அதுதான் வந்து இவர் செஞ்ச தமிழுக்கு ஒரு பெரிய வந்து முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து என்னென்னா, கொடுமுடி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து ஈரோடு மாவட்ட பக்கத்தில் இருக்குது. அங்கே உள்ள ஊரில் வந்து என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி இருக்குங்கிறது வந்து ஊவேசாவுக்கு தெரியும். ஸோ ஊவேசா என்ன செய்வார் செஞ்சார்னா, அவரை போய் மீட் பண்ணி அந்த ஓலைச்சுவடி வந்து அவர்கிட்டருந்து வாங்கிடுவார். அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டில் உள்ள குறிஞ்சிப்பாட்டு, அதில் 99 பூக்களோட பேர் வந்து அதில் வந்து இருக்கும். ஆனால் அந்த 99 பூவில் வந்து 96 பூவோட பேர் தான் வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும். மிச்சம் 3 பூவோட பேர் வந்து தெளிவாக வந்து தெரியாது. ஸோ ஊவேசா என்ன செஞ்சார்னா, அந்த மூணு பேரையும் கண்டுபிடிச்சி மொத்தம் 99 பூவோட பேரையும் வந்து வெளியிட்டார். நான் இது வந்து எதுக்கு சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ். ஏன்னா இதில் வந்து கேட்பான், ஊவேசா வந்து தேடி அழிஞ்சு கண்டுபிடிச்ச அந்த நூலில் வந்து எத்தனை பூவோட பேர் இருந்துச்சு, அதில் எத்தனை வந்து மிஸ் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதை தான் வந்து சொன்னேன், 99 பூ வந்து டோட்டல் அது. ஆனால் இவருக்கு வந்து கிடைச்சது வந்து 96 தான் கிடைச்சிருக்கு. மிச்சம் 3 பூ வந்து இவர் தேடி வந்து பேரை தேடி அலைஞ்சிருப்பார். அந்த குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது வந்து 10 பாட்டு அப்படிங்கிறதுக்குள்ள வந்து வரும். அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கபிலர். அதுக்கப்புறம் வந்து ஊவேசா அவரை வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, தன்னோட அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடனில் ஒரு தொடராக வந்து எழுதியிருப்பார். அது வந்து என் சரிதம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு நூலாக வந்து வெளிவந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் தமிழுக்கு செஞ்ச பணியை வந்து பாராட்டி ஜியு போப்பும் சுழியல் வின்சோன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இவர் வந்து பாராட்டியிருப்பாங்க. அப்புறம் 1942 வந்து ஊவேசா பேரில் வந்து ஒரு லைப்ரரி, சென்னை பெசன் நகரில் வந்து ஒரு லைப்ரரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவண அரசு வந்து ஊவேசாவை வந்து சிறப்பிச்சு வந்து என்ன ஒரு அஞ்சல் தலை 2006 வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஓலைச்சுவடி வந்து பாதுகாக்கப்படுற இடம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை, சென்னையில் இருக்குது. அப்புறம் வந்து அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.